வெல்கம் பேக் டு சாய்ஸ் அகாடமி. நான் உங்கள் ஜெயபால். ஸோ இந்த வாரம் ரீசனிங் பார்ட் நம்ம பார்க்குறோம். ஸோ லாஸ்ட் பார்ட்டுக்கு நம்ம வந்தாச்சு. என்னென்ன வீடியோஸ் நம்ம கொடுத்துருக்கோமோ, என்னென்ன டாபிக் கொடுத்துருக்கோமோ, ஸோ அதை தொடர்ந்து ரிவைஸ் பண்ணுங்கள். நம்ம இந்த ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒன்றே கிளியர்ன்னு இல்லை. அதுக்கு அடுத்த லெவல் என்ன அப்படின்னா ஓல்டு கொஸ்டின்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ஓல்டு கொஸ்டின் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாமை நல்லபடியாக எழுத முடியும். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போது இந்த பார்ட் ஒன்ல நம்ம என்னென்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பகடைகள், எழுத்து தொடர்வரிசை, எண் தொடர்வரிசை. ஸோ பகடை அப்படிங்கிறது நிகழ்தவு கான்செப்ட்லேயே வரும், இங்கே பகடைன்னு வரும். ஸோ நிகழ்தவில் நம்ம என்ன பார்ப்போம், இந்த பகடை வந்துட்டு ஒரு முறை சுற்றும்போது, சுழற்றும்போது, இரண்டு பகடையில் யூஸ் பண்ணும்போது, இந்த மாதிரி கான்செப்டில் அதோட நிகழ்தவு என்னன்னு பார்த்துருப்போம். பட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த பகடையில் நம்பர் இருக்கும், ஆறு நம்பர் இருக்கும் அப்படின்னா இதில் ரெண்டு அப்படிங்கிற நம்பருக்கு எதிர்பக்கம் என்ன இருக்கும், மூணு அப்படி நம்பருக்கு எதிர்பக்கம் என்ன இருக்கும், இந்த மாதிரி கான்செப்டில் க்வெஸ்சன் கேட்டிருப்பாங்க. இந்த பகடையோட பிக்சர்ஸ் இங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த எழுத்து தொடர்வரிசை, எண் தொடர்வரிசை அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம ஏபிசிடி அதை இசட் வரைக்கும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதோட பொசிஷன், அதாவது நம்பர்ஸ், நம்ம ஏ அப்படின்னா முதல் லெட்டர், பி அப்படின்னா ரெண்டாவது லெட்டர், இந்த மாதிரி நம்ம பார்ப்போம்ல. ஸோ அதோட பொசிஷன் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை வச்சு க்வெஸ்சன்ஸ் இங்கே கேட்பாங்க. ரீசனிங் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் க்வெஸ்சன்ஸ் நம்ம அதை எந்த லெவலில் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு சில க்வெஸ்சன் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு ஐடியாவே இல்லாமல் டைம் இழுக்கிற மாதிரி தோணலாம். ஆனால் நம்ம அதை இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி வச்சது வந்தோம் அப்படின்னா என்ன ஐடியாஸ்லாம் அங்கே க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க, அந்த நம்பர் அடுத்தடுத்த நம்பர் எப்படி வந்திருக்கு, என்னென்ன லெட்டர்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். இந்த பார்ட்டுங்கிறது ஆன் த ஸ்பாட்டு தான். ஓகேவா? இதுக்குன்னு நம்ம ஒரு ரொம்ப ஃபார்முலாஸ் இருக்குது அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, ஸோ இதெல்லாம் நல்லாவே தெரியும். ரைட், ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இப்போது பகடை அப்படிங்கிறம்போது என்னென்ன க்வெஸ்சன் கேட்பாங்க அப்படிங்கிற நான் சொல்கிறேன். இந்த எழுத்து எண் வரிசை அப்படின்னு வரும்போது அது ஏபிசிடியை என்ன ஆர்டரில் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறத நான் அப்போ சொல்கிறேன். ஓகேவா? ரைட். ஸோ இந்த பகடை பார்த்தீங்கன்னா மூன்று எழுத்துக்கு, மூன்றுக்கு எதிரான தளத்தில் உள்ள எண் யாது அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி எதிர்பக்கம் அப்படிங்கிற கான்செப்டில் பகடை கேட்டாங்க அப்படின்னா மொத்தம் மூணே மூணு கேட்டகரி தான். இப்போ இது ஃபஸ்ட்டு கேட்டகரி. ஃபஸ்ட்டு கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க கொடுத்துருக்க நம்பரை கவனிங்க, மூணு ரெண்டு அஞ்சு, அதே போல் ரெண்டு அஞ்சு நாலுன்னு கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, மூணுங்கிற நம்பருக்கு எதிர்தளத்தில் உள்ள எண் எதுன்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ரெண்டு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஓகே, அதே போல் இன்னொரு பாடலையும் ரெண்டு அஞ்சுங்கிற நம்பர் இருக்குது, ஆனால் அதோட பொசிஷன் மாறி இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்டாவது பாடையை கிளாக்வைஸ் டைரக்ஷனில் நான் ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா இந்த நாலு இந்த சைடு வரும், மேலே இருந்த சாரி கீழே இருந்த ரெண்டு மேலே மாறும், மேலே இருந்த அஞ்சு கீழே மாறும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இந்த பகடையோட பொசிஷனை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ஏற்கனவே அவங்க கொடுத்துருக்க மொத பாடையோட பொசிஷன் மாதிரி இருக்கும். ஓகே, மொத பாடையோட பொசிஷன் மாதிரி இருக்கும். இப்போ இதே இது ரெண்டு அப்படின்னா இந்த சைடு மேலே ரெண்டுன்னு இருக்குது, அஞ்சு ரைட் சைடு இருக்குது அப்படின்னா இங்கேயும் அந்த அஞ்சு ரைட் சைடு இருக்குது. இப்போ இந்த மாதிரி பொசிஷனை நம்ம சேஞ்ச் பண்ணுறது மூலயமா, பகடையை ரொட்டேட் பண்ணுறது மூலயமா அதோட என்ன நம்பருக்கான எதிர்போக்குங்கிறது அழகாக தெரிஞ்சிடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மூணுங்கிற நம்பர்னால் மூணுங்கிற நம்பர் முதப்பல் லெஃப்ட் சைடு தானே இருக்குது, அதே போல் ரெண்டாவது பல்ல நாலுங்கிற நம்பர் லெஃப்ட் சைடு இருக்குது. ஓகே, அப்போ மூணுக்கு எதிர்பக்கம் நாலு, இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அப்போ அந்த பகடையோட பொசிஷனை ரொட்டேட் பண்ணுற மூலயமா, அது கிளாக்வைஸ் டைரக்ஷனாக இருக்கலாம் ஆர் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனாக இருக்கலாம், அதில் ஏதாவது ஒரு மற்ற ஒரு பகடையோட மேட்ச் ஆனிச்சு அப்படின்னா அதோட எதிர்பக்கம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சலாம். ஓகேவா? ரைட், இது ஒரு மெத்தட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், ஒரு பகடை மூன்று முறை உருட்டும்போது அதன் வெவ்வேறு நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. முகம் மூன்று காண்பிக்கும் எதிரே உள்ள முகத்தில் உள்ள எண்ணெய் காண்க அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ஒரே மாடலில் இருக்கிற மாதிரி நம்பர்ஸ் இல்லை. அதுவும் இல்லாமல் இப்போ ஒன்று மூணுன்னு இருக்கா, இந்த இடத்துல ஒன்று மூணுன்னு இருக்கேங்க சார் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஆனால் இது நம்ம பொசிஷன் மாற்றினாலுமே கூட நம்மளுக்கு அந்த ஆன்சர் கிடைக்காது, அதாவது ரொட்டேட் பண்ணாலுமே நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்காது. அப்போது இந்த மாதிரி பொசிஷனில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு லாஜிக் இருக்குது. என்ன அப்படின்னா எந்த பர்டிகுலர் நம்பர், இப்போ மூணுங்கிற பகடை இருக்கா, மூணுங்கிற நம்பர் இருக்கா, இப்போது மூணுக்கு பக்கத்தில் தெரிகிற எந்த நம்பருமே மூணோட எதிர்பக்கமாக இருக்காது.
புரியுதுங்களா? ஸோ இந்த ஒரு லாஜிக் நல்லா கிளியராக புரிஞ்சுக்கணும். மூணுக்கு பக்கத்தில் இருக்க எந்த ஒரு நம்பருமே எதிர்பக்கமாக இருக்காது. இப்போ இங்கே மூணு அப்படிங்கிறத வைங்க. இப்போ இந்த இடத்துல மொதல் பாடலை எடுத்துட்டோம்னா ஒன்றும் பக்கத்தில் இருக்குது, அதே போல் ரெண்டும் பக்கத்தில் இருக்குது. அப்போது மூணோட எதிர்பக்கமாக இது வர வாய்ப்பே இருக்காது. அதே போல் ரெண்டாவது பாடல் எடுத்துட்டோம்னா ஒன்று நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், அஞ்சும் பக்கத்தில் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ அஞ்சு அப்படிங்கிறதும் இந்த பக்கத்தில் இருக்குது. இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மூணாவது பாடலில் ரெண்டு நாலு இருக்குது. இப்போ ரெண்டு ஆல்ரெடி நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம், அப்போ நாலு அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? இப்போ ஒரு பாடலில் மொத்தம் ஆறு நம்பர் இருக்குது, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு. ஓகேவா? எது எது பக்கத்தில் இருக்குது? இப்போ ஒன்று இருக்குது, அதாவது ஒன்று இருக்குது, ரெண்டு இருக்குது, நாலு இருக்குது, அஞ்சு இருக்குது. மூணோட எதிர்பக்கம் என்ன இருக்கும்? எந்த நம்பர் இல்லையோ அதுதான் அதோட எதிர்பக்கம். அப்போ மூணோட எதிர்பக்கம் ஆறு. புரியுதுங்களா? ஸோ இது ரெண்டாவது மெத்தட். அதாவது ஒரு பகடையில் ஒரு நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா பக்கத்தில் பக்கத்தில் நம்பர் இருக்கும். நம்ம கண்ணுக்கு எந்த நம்பர், ஒரு நம்பரோட பக்கத்தில் எந்த நம்பர் இருக்கோ அது எதிர்பக்கமாக இருக்காது அப்படிங்கிறத இதிலேருந்து கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு மூணோட எதிர்பக்கம் ஆறு அப்படிங்கிற நோட் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். இந்த மாதிரி பகடை அதோட பொசிஷனை வந்துட்டு ஒரு 2D கான்செப்டில் கொடுத்துருவாங்க. ஓகே, இந்த மாதிரி நம்ம ஒரு பகடை இந்த ஷேப்பில் இருக்குது அப்படின்னா, இந்த ஷேப்பில் இருக்குது அப்படின்னா நம்ம அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் உங்கள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் என்ன கேட்குறாங்க, கிளிக்கான வடிவம் ஒரு தாயக்கட்டையின் மேல் பரப்பை காட்டுகிறது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள இணைகளில் எது எதிர்பக்கங்கள் அமையாத இணை அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது எது எது எதிர்பக்கமாக இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒன்று விட்டு ஒன்று, அதாவது இங்கே ஒன்று ஒன்றுன்னு இருக்கா, இந்த ஒன்று இடையில இருக்க நம்பரை தவிர்த்து அடுத்த நம்பர் எதிர்பக்கமாக இருக்கும். ஒன்று அதோட எதிர்பக்கம் மூணாக இருக்கும். அதே போல் ரெண்டுன்னு இருக்குது அப்படின்னா ரெண்டு அதில் பார்த்தோம் அப்படின்னா நாலு தான் எதிர்பக்கமாக இருக்கும். ஓகே, அதான் அந்த ஒன்று விட்ட ஒன்று அப்படிங்கிற. ஓகேவா? அதே போல் ஆறுன்னு இருக்குன்னா ஆறுக்கு எதிர்பக்கம் இந்த அஞ்சு அப்படின்னு வரும். ஆறுக்கு எதிர்பக்கம் அஞ்சு அப்படிங்கிற வரும். ஓகேவா? ஸோ இதுதான் எதிர்பக்கமாக எதிர்பக்க இணையாக அமையக்கூடியது. இப்போ ஆப்ஷன் கவனிங்க, ஒன்று மூணு எதிர்பக்கமாக அமையுது. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி நம்ம நோட் பண்ணியிருக்கோம்ல. அதே போல் ஆறு அஞ்சும் எதிர்பக்கமாக வரும். ஓகேவா? அதே போல் ரெண்டு நாலும் எதிர்பக்கமாக வரும். அப்போ அமையாத பக்கம் என்ன? ஒன்று நாலு அப்படிங்கிறதான் எதிர்பக்கமாக அமையாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த ஷேப் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம அந்த ஒன்று விட்ட ஒன்று அப்படிங்கிற கான்செப்ட் வச்சு எதிர்பக்கமாக எது வரும் அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த பகடை கான்செப்டில் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இந்த மூணு மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னாவே ஈஸியாக ஒரு பகடையில் எதிர்பக்கம் என்ன வரும் அப்படிங்கிற கேள்வி கேட்டாங்க அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். இந்த க்வெஸ்சன் பாருங்கள், ஆல்ரெடி நம்ம பார்த்த அதே பகடை தான். பகடையில் நம்பர்ஸ் கொடுக்குறப்பெல்லாம் இங்கே புள்ளிகள் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஆக மொத்தம் ஒரே கான்செப்ட் தான். இங்கே மேலே இருக்க ஒன்று அப்படிங்கிற நம்பருக்கு பதிலாக ஒன்று ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் என்ன, அஞ்சு பாயிண்ட் இருக்குது, இந்த சைடில் மூணு பாயிண்ட் இருக்குது. அதே போல் இங்கே மேலே அஞ்சு, இங்கே நாலு, இங்கே ரெண்டுன்னு இருக்குது. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, இரண்டு புள்ளிகள் உள்ள முகத்திற்கு எதிரே உள்ள முகத்தில் எத்தனை புள்ளிகள் உள்ளன அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரெண்டாவது பாடலில் மேலே அஞ்சுன்னு இருக்கா, ஆறு. நம்ம ரெண்டாவது பாடலில் மேலே அஞ்சு இருக்குது, மொதல் பாடலில் சைடில் ரைட் சைடு அஞ்சு இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ரெண்டாவது பாடையை கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மூவ் பண்ணும்போது என்னவா மாறும், இப்போது மேலே நாலு வந்துடும், இந்த சைடில் அஞ்சு வந்துடும், இந்த சைடில் ரெண்டு வந்துடும். ஓகேவா? இப்போ நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ரைட் சைடு மொதல் பாடல ரைட் சைடு அஞ்சு இருக்கும் மாதிரி ரெண்டாவது பாடல ரைட் சைடில் அஞ்சு இருக்கும். ஓகே, இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, ரெண்டுங்கிற புள்ளிக்கு எதிர்ப்புள்ளி என்ன அப்படின்னு கேட்குறாங்களா. இப்போ ரெண்டு வந்து ரெண்டாவது பாடலில் லெஃப்ட் சைடு இருக்குது. ஓகே, அது லெஃப்ட் சைடு தானே. அதே போல் மொதல் பாடல என்ன இருக்குது, மூணுங்கிறதா அந்த லெஃப்ட் சைடு இருக்குது. அப்போ மூணு தான் அதற்கான எதிர்பக்கம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். புரியுது? அதே அந்த ரொட்டேஷன் கான்செப்ட் தானே, நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தானே, அந்த மூணு கான்செப்ட், ஒன்று நம்ம ரொட்டேட் பண்ணுற கான்செப்ட்டு, ரெண்டாவது வந்துட்டு அந்த சைடில் இருக்க நம்பர்ஸ் என்னென்னங்கிற கான்செப்ட்டு, மூணாவது ஒன்று விட்ட ஒன்று. ஓகேவா? ஸோ இந்த மூணு மெத்தடில் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், இது கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே டைஸ் கான்செப்ட் தான், இங்கே நம்பர்ஸ் கொடுக்காமல் பாயிண்ட்ஸ்னு கொடுக்காமல் அதே கான்செப்டில் கலர்ஸ் கொடுத்துட்றாங்க. ஓகே, இப்போ இதையும் சேம் மெத்தட்லேயே கண்டுபிடிக்கலாம். இங்கே என்ன கேட்குறாங்க, நீல நிறத்தின் எதிர்த்தளத்தில்
எந்த நிறம் இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கான்செப்ட் கேட்குறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சைடில் என்னென்ன நம்ம இப்போ ஒரு நீளம்னு இருக்குது அப்படின்னா, இதெல்லாம் சைடு பக்கங்கள். இந்த நீளத்துக்கு சைடு பக்கங்கள் என்னென்ன வருதோ, என்னென்ன கலர் வருதோ அதெல்லாம் எதிர்பக்கமாக அமையாது, ஓகேவா? ஸோ பாருங்கள், எல்லா இடத்துலையும் நிறையா இடங்களில் நீளம்ங்கிறது இருக்கும். அப்போது இப்போ நான் ஃபஸ்ட்டு நீளத்துக்கு எதிர்பக்கம் என்னென்ன, பச்சை வந்து பக்கத்து அதாவது சைடு பக்கம், ஓகேவா? சைடு. அதே போல் சிவப்பும் சைடில் வருது, ஓகே. அதே போல் ஆரஞ்சு, ஓகே. ஆல்ரெடி இங்கே சிவப்பு நம்ம நோட் பண்ணதுனால மறுபடியும் நோட் பண்ண தேவையில்ல. ஆரஞ்சும் வருது. அதே போல் ஊதா பச்சை. பச்சை ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டே நோட் பண்ணிட்டோம். இந்த நாலு கலருமே சைடில் தெரியறனால நீளத்துக்கு எதிர்பக்கமாக வராது. அப்போ ஒரே ஒரு கலர் எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது, லாஸ்டில் மஞ்சள் இருக்கா? அப்போ கண்டிப்பாக நீளத்துக்கு எதிர்பக்கம் என்னவாக இருக்கும், சரியாக எழுத மாட்டுது, மஞ்சள், ஓகேவா? அப்போது இந்த ஆப்ஷன் ஏ மஞ்சள்ங்கிறது அதற்கான சரியான ஆன்சர். அவ்வளோதான், இதுதான் பகடை கான்செப்ட். இதில் நீங்கள் இதெல்லாம் கிளியராக புரிஞ்சிட்டீங்க அப்படின்னாவே போதும், பகடையில் என்ன க்வெஸ்சன் கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும், ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு இந்த எழுத்து தொடர் வரிசை, எண் தொடர் வரிசை கான்செப்டில் என்ன மாதிரி க்வெஸ்சன் கேட்பாங்க, நம்ம அதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற நான் சொல்கிறேன். நீங்கள் நான் சொல்கிற ஆர்டரில், இந்த ஆர்டரில் எப்பவுமே ரீசனிங்கில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஏபிசிடி லெட்டர்ஸ் வச்சு க்வெஸ்சன் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், ஓகேவா? இப்போது நீங்கள் என்ன மாதிரி எழுதிக்கணும் அப்படின்னா, ஏபிசிடி தான் நீங்கள் எழுத போகிறீங்க. ஆனால் நீங்கள் தொடர்ந்து ஏபிசிடி ஏ டு இசட்டு நோட் பண்ணாமல் நான் சொல்கிற மெத்தடில் ஏலேருந்து ABCDEFGHIJKLM வரைக்கும் நீங்கள் எழுதிட்டு அதுக்கப்புறம் கீழே எண் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படியே ரிவர்ஸில் LNMNOPQRSTUVWXWXYZ இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் எழுதுறணும், ஓகேவா? இது ஏன் அந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, இது எப்படி மேட்ச் ஆகுது அப்படின்னா, அப்படியே ஆப்போசிட் கான்செப்ட், மிரர் கான்செப்ட் அப்படிங்கிற அளவுக்கு ஒன்றுக்கு ஒன்று மேட்ச் ஆகும். நான் ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரி கிரிட்டிக்கல் கான்செப்டும் க்வெஸ்சன் கேட்டுருவாங்க, அதாவது மிரர் வர்ற மாதிரி க்வெஸ்சன் இருக்கும். இப்போ ஏ அப்படிங்கிறது ஃபார்வேர்டில் ஃபஸ்ட் நம்பராக இருந்தது அப்படின்னா, ரிவர்ஸில் இசட்டுங்கிறது ஃபஸ்ட் நம்பர், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் இந்த ஃபார்மெட்டில் எழுதுனீங்கன்னா உங்களால் அந்த மிரர் கான்செப்ட் ஆர் உங்களுக்கு அந்த ஃபார்வேர்டு ரிவர்ஸ் கான்செப்டில் வரக்கூடிய சேம் நம்பர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும், ஓகே? இப்போ அடுத்து என்ன பண்ணணும், இதே இதில் நம்பர் நோட் பண்ணுமா? இப்போ நான் ரெட்டில் மேலே வந்துட்டு ஃபார்வேர்டில் நோட் பண்ணுறேன், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, ஓகேவா? ஸோ ஃபாஸ்ட்டாக நோட் பண்ணிடலாம். 14, 15, சரி எழுத மாட்டுது, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26. அதே போல் ரிவர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 22, 23, 24, 25, 26. ஸோ ஃபார்வேர்ட்லையும் நம்பர்ஸ் நோட் பண்ணணும், ரிவர்ஸ்லையும் நம்பர்ஸ் நோட் பண்ணணும். எப்படி வேணால் க்வெஸ்சன் கேட்பாங்க, ஓகேவா? நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம அந்த இடத்துல தனித்தனியாக ஏபிசிடி அந்த நேரத்தில் ஆன் த ஸ்பாட்டில் அந்த பர்டிகுலர் க்வெஸ்சனுக்கு மட்டும் நம்ம நோட் பண்ண முடியாது, ஓகேவா? ரைட். ஸோ இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணிட்டோம்னா எப்படி கேள்வி கேட்டாலும் நம்மளால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். இப்போ நம்ம க்வெஸ்சனுக்கான ஆன்சர் பார்க்கலாம். இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, PURSTQVO அப்படின்னு இருக்குது, ரெண்டு லெட்டர்ஸ் என்ன அப்படிங்கிற கேட்குறாங்க. இதை நம்ம ஓரளவுக்கு நல்லா தெளிவாக யோசிக்கணும் தான், ஏன்னா இதுவே யோசி யோசித்து டைமும் ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதிரி க்வெஸ்சனு ஒரு கிளியர் ஐடியாவே தெரியாமல் டைமே போய்கிட்டே இருக்க அளவுக்குமே ஆயிரும், ஓகேவா? ஸோ நம்ம இதை எப்படி நம்ம சரி பண்ணோம் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி தான் சரி பண்ண முடியும், ஓகே? இப்போ இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒன்று விட்ட ஒவ்வொரு லெட்டரையும் கவனிங்க. இப்போ பி, அடுத்தது ஆர், அடுத்து டி, அடுத்து வி. இப்போ நீங்கள் கவனிங்க, பி ஒரு லெட்டர் விட்டுட்டு கியூ ஆர்னு கொடுத்துருக்காங்க, அடுத்து எஸ் விட்டுட்டு டி கொடுத்துருக்காங்க,
அடுத்து யூ கொடுத்து வி கொடுத்துருக்காங்க, யூ இல்லாமல் வி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் விக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டபிள்யூ எக்ஸ், ஓகேவா? அப்போ இந்த இடத்துல என்ன வரும், எக்ஸ் வரலாம், ஓகேவா? ஒரு லெட்டர் விட்டு யூ வி டபிள்யூ விட்டுட்டு எக்ஸ் கொடுக்கலாம், ஓகேவா? அதே போல் தான் இங்கே யூக்கு அப்புறம் எஸ்ன்னு இருக்கு, அதாவது அப்படியே முன்னாடி, ஓகேவா? இப்போ யூ டிஎஸ் தானே நம்ம நோட் பண்ணியிருப்போம், ஓகேவா? எஸ்டியூ அப்படின்னு வந்திருக்கும். அதே போல் QRS-னு வந்திருக்கும். அப்போது அந்த மைனஸ் ஒன். இதில் நம்பர்ஸ் எப்படி நோட் பண்ணீங்கன்னா, மேலே இருக்கிறத நீங்கள் ப்ளஸ் ஒன், ஒரு நம்பர் விட்டு விட்டு அடுத்தடுத்து நோட் பண்ணாங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன் கான்செப்டில். அதே இது ஒரு நம்பருக்கு முன்னாடி முன்னாடி நோட் பண்ணாங்கன்னா -1 கான்செப்டில் நீங்கள் நோட் பண்ணலாம், ஓகேவா? இப்போ இங்கே எவ்வளோ ஓன்னு இருக்கும், ஓ முன்னாடி என்ன வரும், எம் அப்படிங்கிற ஒரு லெட்டர் விட்டுட்டு, அதாவது என் அப்படிங்கிற லெட்டர் விட்டுட்டு முன்னாடி எம்னு வரும், ஓகே? அப்போது எக்ஸு எம் அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர், புரியுதுங்களா? ஸோ இந்த இதில் எப்படி வேணால் க்ரியேட் பண்ணலாம். இதில் ரெண்டு நம்பர் ரெண்டு லெட்டர்ஸ் விட்டும் வரலாம், மூணு லெட்டர்ஸ் விட்டும் வரலாம், அப்படியே ஃபார்வர்டில் ரிவர்ஸ் தான் எப்படி வேணால் வரலாம், புரியுதுங்களா? ஸோ இதுதான் இந்த ஐடியாலஜி. நீங்கள் கரெக்டாக அதை புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா, எப்படி க்வெஸ்சன் கேட்டாலும் நம்ம அந்த பேட்டர்ன் என்ன என்ன சீக்வன்ஸில் அவங்க க்வெஸ்சன்ஸ் இருக்குது, லெட்டர்ஸ் ஆர்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாவே போதும், ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி வேணால் க்ரியேட் பண்ணி நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். ஸோ இந்த க்வெஸ்சன் கவனிங்க, RUXAD அப்படின்னு கொடுத்தா அடுத்த லெட்டர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இப்போ ஆருக்கு அடுத்து யூன்னு வருது. இப்போ ஆருக்கு அடுத்து யூ எத்தனாவது லெட்டர், இப்போ ஆர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆருக்கு அப்புறம் RSTU, அதாவது மூணாவது லெட்டர் தான் யூ, ஓகேவா? அடுத்தது எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸுக்கு அடுத்தது என்ன, சாரி யூக்கு அடுத்து எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது UVWX இதுவும் மூணாவது லெட்டர், ஓகே? அதே போல் ஏ அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ எக்ஸுக்கு அடுத்து YZ அப்படின்னு இருக்குது, மறுபடியும் இதில் ஃபஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிருமா, அப்போ இதுவும் மூணாவது லெட்டர் தான், அப்படியே ரொட்டேட் ஆகி வந்திருக்கு. இப்போ இசட் வரைக்கும் வந்திருக்கு. இப்போ ஆல்ரெடி ஆறுலேருந்து ஒரு மூணு லெட்டர் தள்ளி எக்ஸு, அதாவது யூலேருந்து ஒரு மூணு லெட்டர் தள்ளி எக்ஸு, எக்ஸ்லேருந்து மூணு லெட்டர் தள்ளி என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏ அப்படிங்கிறது வரும், ஓகே? அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ அடுத்தது என்ன இருக்கும், அடுத்த மூணு தான். இங்கே அடுத்த மூணு என்ன, டி அப்படிங்கிற கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்து அடுத்த மூணு என்ன, இப்போ டிக்கு அப்புறம் EFG அப்படின்னு இருக்கும், ஓகேவா? அடுத்த மூணு லெட்டர் ஜி அப்படின்னா, இல்லை ஜி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். சாரி, புரியுதா? ஸோ அந்த லெட்டர்ஸ் நம்பர்ஸ் கிளியராக தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், இப்போ இங்கே 1ZAன்னு கொடுத்துருக்காங்க, 3YBன்னு கொடுத்துருக்காங்க, 6XC அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 10WDன்னு கொடுத்துருக்காங்க. இல்லை அடுத்தது என்ன அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இல்லை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, நம்பர்ஸ்க்கும் அவங்க கொடுத்துருக்க லெட்டருக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ நம்பர்ஸ் வந்து 1 அடுத்து 3 வருது அப்படின்னா +2 தானே. அதே போல் இங்கே 3க்கு அப்புறம் +3ங்கிறது 6, ஓகேவா? அடுத்து 6க்கு அப்புறம் 10 வருது அப்படின்னா +4. அப்போ 10க்கு அப்புறம் என்ன ஆகும், அப்போ இங்கே +2 +3 +4 அப்படின்னா அடுத்தது என்ன வரும், +5 அப்படிங்கிறதா வரும். அப்போ 10 + 5 = 15, ஓகே? அப்போ ஆப்ஷன் பியாக இருக்கலாம் அல்லது ஆப்ஷன் டியாக இருக்கலாம். இப்போ அடுத்தது கவனிங்க, ZAன்னு இருக்குது, YB அப்படின்னு இருக்குது, XCன்னு இருக்குது. இப்போ நான் சொன்ன பேட்டர்ன் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா, ஒன்றுக்கு நான் அப்படியே ஆப்போசிட்டாக, அப்போ ஏக்கு ஆப்போசிட்டாக உள்ளது இசட் தானே, அதாவது ஃபார்வேர்டில் ரிவர்ஸில் சேம் நம்பராக வரக்கூடியது. அதுக்கு அடுத்தது இப்போ YB, ஒய் இங்கே ரிவர்ஸில் வந்துட்டு ரெண்டாவது லெட்டர், அதே போல் பியும் பார்த்தோம் அப்படின்னாலும் ஃபார்வேர்டில் ரெண்டாவது லெட்டர், புரியுதுங்களா? அதே போல் தான் எக்ஸு சி அப்படிங்கிறது இது மூணாவது லெட்டர். அப்போ நாலாவது லெட்டர் அப்படிங்கிறது என்ன வரும், இங்கே வி அப்படிங்கிறது வரலாம். அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல இ அப்படிங்கிறது வரலாம், புரியுதுங்களா? இப்போ நாலாவது லெட்டர், இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், முதல் லெட்டர், அடுத்து ரெண்டாவது லெட்டர், மூணாவது லெட்டர், அடுத்து நாலாவது லெட்டர். சரி, இப்போ நீங்கள் நாலாவது லெட்டருங்கிறது இல்லை, ஸோ ஏன்னா டி அப்படிங்கிற கான்செப்ட் வந்திருக்கணும், இல்லை. அப்போ அடுத்தது அஞ்சாவது லெட்டர் இங்கே வந்திருக்கு, இ வி அப்படிங்கிறது அஞ்சாவது லெட்டர். அப்போ அந்த நான் சொன்ன அந்த மிரர் கான்செப்ட் அப்படிங்கிறது தான் இங்கே வருது, ஓகேவா? ஸோ அப்போது விஇ அப்படிங்கிறங்கிறதுக்கு ஆப்ஷன் டியில் இருக்குது, ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர், புரியுதுங்களா?
ஸோ இங்கே எக்ஸ் ஒய் இஜட்டு இங்கே டபிள்யூ அப்படிங்கிறது வந்து இங்கே டி அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த ஜோடி எடுத்துக்கலாம். பட் ஆப்ஷனில் அது இல்லாதனால அடுத்ததுக்கு நம்ம போய்க்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி தான் இந்த எழுத்து வரிசையாக இருக்கட்டும், எண் வரிசையாக இருக்கட்டும், இந்த மாதிரி பேட்டர்னில் நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இதே கான்செப்ட் தான். அதாவது நம் லெட்டர்ஸ் ஏபிசிடி ஆல்பபெட் அதோட நம்பர்ஸும் நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும். இதை வச்சு ஏதாவது ஒரு கான்செப்டில் இங்கே கொடுத்துருக்கலாம். இப்போ இங்கே விடுபட்ட எண் என்ன அப்படிங்கிற கேட்குறாங்க, எழுத்து என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஜி ஜே பி இதுக்குரிய ஏதாவது ரிலேஷன் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ ஜி அப்படிங்கிறது எத்தனாவது லெட்டர்? ஒன்பதாவது லெட்டர். ஜே அப்படிங்கிறது பத்தாவது லெட்டர். இது நான் கரெக்டாக தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேனா. இப்போ பி அப்படிங்கிற பார்த்தோம்னா பதினாறாவது லெட்டர். ஓகேவா? ஜி ஏழாவது லெட்டர். ஓகேவா? ரைட். இப்போது இங்கே பத்து ப்ளஸ் ஏழு பதினேழுன்னு கிடைக்குது. பத்து ப்ளஸ் ஏழு என்ன? பதினேழு. அப்போ மைனஸ் ஒன் என்ன? பதினாறு. அப்போ அந்த பதினாறாவது லெட்டர் தான் இந்த பி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்போது கொடுத்துருக்க ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்க ரெண்டு லெட்டரையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு நம்பரை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா வரக்கூடிய பொசிஷன் தான் அந்த லெட்டர். ஓகேவா? இப்போ அதே போல் பி கே அப்படிங்கிற பார்த்தோம்னா பிங்கிறது ரெண்டாவது லெட்டர், கே பதினொன்று. அப்போது பதினொன்று ப்ளஸ் ரெண்டு பதிமூணு, மைனஸ் ஒன்று. அப்போ பன்னெண்டாவது லெட்டர், பன்னெண்டாவது லெட்டர் என்ன? எல் அப்படிங்கிறதான். ஸோ இதுதான் அந்த பேட்டர்ன் கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஓகே, அதோட பொசிஷன் என்ன? அப்புறம் மைனஸ் ஒன்று. அப்போது அதே போல் எஃப் என், எஃப் அப்படிங்கிறது எத்தனாவது லெட்டர்? ஆறாவது லெட்டர். என் அப்படிங்கிறது பதினாலாவது லெட்டர். அப்போ ஆறு ப்ளஸ் பதினாலு இருபது, இருபது மைனஸ் ஒன் என்ன? பத்தொம்போது. பத்தொம்போதுங்கிறது எத்தனாவது லெட்டர்? எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் ஏதோ அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ இந்த சீக்வன்ஸை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அதை நம்ம ஐடியாஸ் அந்த இடத்துல நம்ம க்ரியேட்டிவாக நம்ம யோசித்துட்டு ஒரு பசில் கேம் மாதிரி இருந்தால் நம்ம அதுக்குரியதை நல்லா யோசித்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். ஸோ இதில் இந்த எழுத்து வரிசை அப்படிங்கிற கான்செப்ட், சாரி எண் வரிசை அப்படிங்கிற கான்செப்டில் இங்கே நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, இங்கேயும் ஏதாவது ஒரு சீக்வன்ஸ் இங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே ஒன்று நாலு ஆறு ஒன்பது பதினொன்று பதினாலு பதினாறு அப்படின்னு இருக்கா? ரைட். இப்போது இங்கே ஒன்று நாலுக்கு இதுக்கு எவ்வளவு கேப் இருக்குது? மூணு. அதாவது ஒன்றோட ப்ளஸ் மூணை கூட்டினா தான் நாலு. அதே போல் நாலோட ப்ளஸ் ரெண்டை கூட்டினோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு ஆறு. அதே போல் ஆறோட ப்ளஸ் மூணுன்னு கூட்டினா தான் ஒன்பது. ஒன்பது ப்ளஸ் ரெண்டு பதினொன்று, பதினொன்று ப்ளஸ் மூணு பதினாலு, பதினாலு ப்ளஸ் ரெண்டு பதினாறு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? பதினாறு ப்ளஸ் மூணு பத்தொம்போது அப்படிங்கிறதா நமக்கு தேவையான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ அந்த டிஃப்ரென்ஸை மோஸ்ட்லி இந்த டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சோம் அப்படின்னாவே அதுலேருந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஐடியாஸ் வந்துடும், அந்த சீக்வன்ஸை நம்ம அடுத்தடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், இப்போ இங்கே ஒன் பன்னெண்டு ப்ளஸ் மூணுன்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் இருபத்தி மூணு ஸ்டார் ஆறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் முப்பத்தி நாலு ப்ளஸ் ஏழுன்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் நாற்பத்தி அஞ்சு ஸ்டார் இருபதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இங்கே ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இப்போ இங்கே ஒன்றை ரெண்டையும் ஆட் பண்ணால் மூணு கிடைக்கும். அதே போல் இங்கே ஸ்டார் கொடுத்துருக்காங்கன்னா மல்டிப்புள்னு அர்த்தம், ரெண்டையும் மூணையும் மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆறு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இங்கே ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு மூணு நாலு, மூணு நாளையும் கூட்டிருக்கனால ஏழு கிடச்சிருக்கு, அதுக்கப்புறம் நாலு அஞ்சையும் பெருக்கிருக்கனால இருபது, அதுக்கப்புறம் என்ன வரும்? அஞ்சு ஆறையும் நம்ம கூட்டணும். ஓகேவா? கூட்டணும் அப்படின்னா தான் நம்மளுக்கு பதினொன்று கிடைக்கும். அப்போ அஞ்சு ஆறு ப்ளஸ் பதினொன்றுங்கிறத அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ இது மாதிரி சிம்பிளாகவும் இருக்கும், நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், லாஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். இந்த எண் வரிசை கான்செப்ட்டு. ஓகே, இப்போ இதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா அறுபத்தொம்போது அடுத்து ஐம்பத்தஞ்சு அடுத்து இருபத்தாறு அடுத்து பதிமூணு அஞ்சு அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தெளிவாக யோசிக்கணும். எப்படின்னு பார்த்தோம்னா ஆறையும் ஒன்பதையும் பெருக்குனா ஐம்பத்தி நாலு, ஐம்பத்தி நாலு ப்ளஸ் ஒன்று ஐம்பத்தி அஞ்சு. ஓகேவா? அப்போ அவங்க கொடுத்துருக்க நம்பர் பார்த்தோம்னா ஃபஸ்ட் நம்பரிலிருந்து எப்படி செகண்ட் நம்பர் வந்தது அப்படிங்கிறத இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அஞ்சு இன்ட்டு அஞ்சு ஐயஞ்சா இருபத்தஞ்சு ப்ளஸ் ஒன்று என்ன வரும்? இருபத்தி ஆறு. அடுத்த நம்பர் வந்திருக்கா? இருபத்தி ஆறுன்ட்டு. ஓகேவா? இப்போ அதே போல தான் ரெண்டு இன்ட்டு ஆறு இராறா பன்னெண்டு ப்ளஸ் ஒன்று பதிமூணுன்னு வரும். அதுக்கப்புறம் ஒன்று இன்ட்டு மூணு
மூணு தான் வரும், ப்ளஸ் ஒன்று அப்படிங்கிறபோது நாலு, நாலு வரணும். ஆனால் இங்கே ஆப்ஷனில் என்ன வந்திருக்கு, அஞ்சு வந்திருக்கு. அப்போது அந்த அஞ்சுங்கிறது தான் தவறான ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம், புரியுதுங்களா? ஸோ அவங்க கொடுத்துருக்க அந்த பேட்டர்னை கரெக்டாக கண்டுபிடிச்சிடணும், ஓகேவா? ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரீசனிங் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தைரியம், நீங்கள் தைரியமாக போகலாம் அப்படின்னு, ஏன்னா ஆன் த ஸ்பாட்டில் அந்த இடத்துல நம்ம க்ரியேட்டிவாக யோசிக்கணும் அப்படிங்கிறத நம்ம நினச்சி ஒரு பாசிட்டிவாக நினச்சி நம்ம போகணும், ஓகேவா? ஸோ கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். இன்னும் ஒரு சிலது மட்டும் நம்ம பேசிக்ஸை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுவே ரீசனிங் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டெப்த்தாலாம் நம்ம டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கேட்குறதில்ல. ஸோ நம்ம அது பேசிக் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு சில ஐடியாஸ் தெரிஞ்சு வச்சுருந்தோம்னாவே போதும், அந்த ஸ்பாட்லேயே நம்மளால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். அதுக்கு அடுத்தது வரக்கூடியது இந்த நிறையா கான்செப்டெலாம் இருக்கும், நம்ம ஒவ்வொரு பார்ட் வீடியோஸ்லையும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.